ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பொரி விலங்காய் உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த உருண்டையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொரி விலங்காய் உருண்டை செய்யறதுக்கு ஒரு கப் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி நல்லா செவக்க வறுத்தாச்சுங்க. இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம். ஒரு கப் புழுங்கல் அரிசிக்கு அரை கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இப்ப தனியா இதை எடுத்து வச்சிடலாம். அரிசியும் பருப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமா செய்யறதுனால மிக்சிலேயே அரைச்சிக்கிறேன். ஒருவேளை நீங்க அதிக குவான்டிட்டியில செய்யறதா இருந்தா மிஷின்ல கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் பவுடர் பண்ணி அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வெள்ளத்தை கரைச்சி பாக எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1/4 கிலோ வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். அதை போட்டுக்கிறேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இது நல்லா கரையட்டும். வெல்லம் கரையறதுக்குள்ள நம்ம தேங்காவை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் உருகினதும் தேங்காய் வந்து சின்ன சின்ன பல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதுல போட்டுக்கலாம். இது நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா உருகிடுச்சு. இப்ப வேற ஒரு பாத்திரத்துல நம்ம வடிகட்டிக்கலாம். வெல்லத்துல மண்ணு தூசி எல்லாம் இருக்கும். அதனால நம்ம இது வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த வெள்ளக்கரைசல் நல்லா கொதிக்கட்டுங்க. இது பாகெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. பிசுபிசுப்பு பதம் வந்தா போதும். இப்போ இதுல பிசுபிசுப்பு பதம் வந்துடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நெய்ல வதக்குன தேங்காய், வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை வந்து 1/3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேர்க்கடலை வேணும்னா நீங்க பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இதோட நம்ம மாவையும் சேர்த்து ஒன்னா கலரிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கருங்க, இல்லைன்னா கட்டி சிறு சிறு கட்டியா வந்துடும். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம உருண்டையா புடிச்சு எடுத்துடலாம். இப்போ இது ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க. கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம உருண்டையா புடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பொரி விலங்கை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க.